புதுச்சேரி என்றதும் நினைவுக்கு வருவது சரக்குதான். இந்திய மது வகைகள், வெளிநாட்டு மது வகைகள் என சுமார் 900 பிராண்ட் மது வகைகள் விற்பனையாகிறது. தமிழகம் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது புதுச்சேரியில் சரக்கு விலை கணிசமான அளவுக்கு குறைவு. மற்ற நகரங்களில் 200 ரூபாய்க்கு கிடைக்கும் சரக்கு புதுச்சேரியில் 120 ரூபாய்க்கு கிடைக்கும். இதனால் புதுச்சேரியில் குடிப்பதற்காகவே சுற்றுலா வருபவர்கள் மிக அதிகம். இது ஒருபுறம் இருக்க, இப்போது கோடை வெயில் வறுத்தெடுக்க துவங்கிவிட்டதால் குளிர்ச்சி தரும் பீருக்கு அதிக கிராக்கி ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தின் பல மாவட்டங்களிலிருந்தும், தெலங்கானா, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து வரும் சுற்றுலாப் பயணிகள் உஷ்ணத்திலிருந்து விடுபட பீரை ருசி பார்க்கின்றனர். இந்தியா மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த 33 வகை பீர்கள் புதுச்சேரியில் கிடைக்கிறது. வெயில் ஏற ஏற பீர் விற்பனையும் கூடுகிறது. கிட்டத்தட்ட 40% அளவுக்கு பீர் விற்பனை அதிகரித்திருப்பதாக கடைக்காரர்கள் சொல்கிறார்கள். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ்னாலே இங்கே எல்லாம் ஒர்க் முடிச்சுட்டு நைட்டு தான் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ அடிக்கிற வெயிலுக்காக யாரும் இல்லை, வெயில் தாங்க முடியாமல் நிறைய பேர் வந்து இப்போ பீர் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ லஞ்சுக்கு முன்னாடி இப்போ பீர் வாங்கிட்டு தான் இப்போ லஞ்சுக்கு போகிற மாதிரி இருக்குது மக்களோட ஹேபிட்ஸு. ஸோ கம்பெனிகளும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா புதுசு புதுசாக அவங்களும் நிறையா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லாருக்குமே பீர்னா நார்மல் தான் தெரியும். இப்போ இதிலே வீட் பீர் இருக்குது, ரைஸ் பீர் இருக்குது, ஸ்ட்ராங் இருக்குது, லெகர் இருக்குது, ப்ரீமியம். ஸோ அதே மாதிரி இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ். கொரோனா பீர் இப்போ இது வந்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் பீர் இது இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி மக்களும் அந்த மாதிரி நிறைய கேட்குறாங்க. புதுச்சேரியில் வழக்கமாக மாதத்துக்கு சுமார் 2 லட்சம் பெட்டி பீர்கள் விற்பனையாகும். இந்த மாதம் பீர் விற்பனை 2.5 லட்சம் பெட்டிகளை தாண்டும். மே ஜூன் மாதங்களில் விற்பனை 3 லட்சம் பெட்டிகளை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் பல இடங்களில் திறக்கப்பட்டுள்ள ரெஸ்டோ பாரில் கேப்ரே டான்ஸுடன் வாய்க்கு ருசியான பலவித உணவு வகைகளுடன் மது விற்கப்படுகிறது. இதுவும் பீர் விற்பனை உயர இன்னொரு காரணம். புதுச்சேரியில் வழக்கமாக மாதத்திற்கு 22 கோடி ரூபாய் வரை பீர் விற்பனை நடக்கும். இது 30 கோடி ரூபாயை தாண்டும் என கலால்துறை அதிகாரிகள் தெரிவித்தனா்.